ஆண்டவர் நமக்கு கொடுத்த அன்பு பரிசு பரிசுத்த வேதாகமம். அந்த வேதாகமத்தில் வசனத்தை குறித்து உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார் 1 கொரிந்தியர் 11 முதல் வசனத்திலே இப்படியாக வசனம் இருக்கிறது, நாம் பார்க்க முடியும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள் என்று அங்கே அவர் சொல்கிறார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே மறைந்திருக்கிற ஒரு வார்த்தையை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னை பின்பற்றுங்கள், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லாமல், மாறாக கிறிஸ்துவையே வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 2வது மிஷனரி பிரயாணத்தின் போது கொரிந்து என்கிற ஒரு பட்டணத்திலே அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே அங்கே ஒரு இளம் சபையை அவர் உருவாக்குகிறார். அந்த இளம் சபை நன்றாய் உருவாகி வளர்ந்து கொண்டு வந்த அந்த நாட்களிலே யூதர்கள் மூலமாக சில பிரச்சனைகள் உருவாகிறது. இந்த பிரச்சனை உருவான காலகட்டத்திலே பவுல் தான் உருவாக்கின அந்த இளம் சபையை விட்டு அவர் வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்படி அவர் வெளியேறியும் விடுகிறார். உருவாக்கின அந்த சபையிலே இருந்த மக்களுக்குள்ளாக பலவிதமான கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கிறன. எப்படி வாழ வேண்டும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, பலவிதமான குழப்பங்களின் மத்தியிலே கேள்விகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் என்ன செய்கிறார் என்றால், எபேசியுவிலே தங்கி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பவுலுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்ன கடிதம் அது? அந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்றால், அவர்களுக்குள்ளான பலவிதமான கேள்விகள் அடங்கிய ஒரு கடிதத்தை எபேசுவிலே தங்கி இருக்கிறதான பவுலுக்கு இந்த கொரிந்து மக்கள் எழுதி அனுப்புகிறார்கள். எழுதி அனுப்பப்பட்ட அந்த கேள்விகளுக்கு பதில் கடிதமாக எழுதியதுதான் இந்த கொரிந்து புஸ்தகம். இந்த கொரிந்து புஸ்தகத்திலே தான் 11வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறாய் இருங்கள் என்று சொல்லி அவர் ஆணித்தரமாக அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திலே மறைந்திருக்கிறதான ஒரு சத்தியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன், மறைந்திருக்கிற ஒரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். மறைந்திருக்கிற அந்த வார்த்தை என்னவென்றால், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை, மாறாக கிறிஸ்துவையே வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில் மறைந்திருக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அது சவால் என்கிற ஒரு வார்த்தை. சவால் இன்றைக்கு சவாலாய் பவுல் சொல்லி இருக்கிறதை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். சவால், கிறிஸ்துவை பின்பற்றாதீர்கள் என்று அவர் தவறாக போதிக்கவில்லை. கிறிஸ்துவையே வெளிப்படுத்தி உங்கள் முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னை பின்பற்றுதல் என்று மிக சரியாக சவாலாக அந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சவால் என்றால் சவால் என்றால் முடியாத ஒன்றை முடித்து காட்டுவதுதான் சவால். அநேகர் பல விளக்கங்களை சொல்லலாம், ஆனால் சவால் என்றால் என்ன? முடியாத ஒன்றை முடித்து காட்டுவதுதான் சவால். என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியவில்லை, என்னால் இந்த கெட்ட வார்த்தையை பேசாமல் இருக்க முடியவில்லை, என்னால் மனைவியிடத்தில் அன்பு செலுத்த முடியவில்லை, கணவனை நேசிக்க முடியவில்லை, இதெல்லாம் சில நேரங்களில் என்னால் செய்ய முடியவில்லை என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் செய்ய முடியாததை செய்து காட்டுவதுதான் சவால். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவையே வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து எனக்குள்ளா இருக்கும் பொழுது, கிறிஸ்துவனுடைய அன்பு எனக்குள்ளா இருக்கும் பொழுது பாவத்தை நான் ஜெயிக்க முடியும், உலகத்தை நான் ஜெயிக்க முடியும், அவர் வாழ்ந்து காட்டின நெறிமுறைகளை கோட்பாடுகளை என்னால் காத்து நடக்க முடியும். அப்படி நான் நடக்கும் பொழுது அவர் எதிர்பார்க்கிற ஒரு பரிசுத்தத்திலே என்னால் நிச்சயமாக வாழ முடியும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த பவுல். யார் இந்த பவுல்? கிறிஸ்துவை துன்பப்படுத்தியவன், சபையை துன்பப்படுத்தியவன், ஏன் இப்படியும் சொல்லலாம், சபையை பாழாக்கினவன். ஜனங்கள் இந்த பவுலை பார்த்து பயந்த நாட்கள் உண்டு. என்னுடைய பழைய பெயர் உங்களுக்கு தெரியும், சவுல். ஐயோ சவுல் வருகிறான்,
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கொலை செய்கிறவன் வருகிறான், சபையை துன்பப்படுத்துகிறவன் வருகிறான் என்று சொல்லி ஜனங்கள் பயந்து ஓடிக்கொண்டிருந்த அந்த நாட்களிலே தேவனுடைய தரிசனத்தை பெற்றவனாய் அவன் தரையிலே விழுந்து கண்கள் பார்வை பறிபோய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டான். இப்பொழுது அவன் பேர் என்ன தெரியுமா? சவுல் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் தான் சொல்கிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, ரொம்ப நேரம் பேசுறது எனக்கு முடியாது. அவரை பின்பற்றுகிறேன், நான் சவால் விடுகிற ஒரு நபராய் நான் வாழ்ந்தாங்க. சவால் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியும், என்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். சிலர் வியாதியை பார்த்து பயப்படுவார்கள், விழி சுனிய கட்டுகளை பார்த்து பயப்படுவார்கள், செய்வினை செய்து விட்டார்கள், என் வாழ்க்கை அவ்வளவுதானோ என்று சொல்லி, மரணம் என்னை நெருங்கி விடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளம். வியாதியா, வியாதியை என் இயேசு மாற்றுவார், விழி சுனியத்தை என் இயேசு மாற்றுவார், கடன் பிரச்சனை நான் தற்கொலை தான் செய்து கொள்ள வேண்டும், இல்லை இல்லை, இந்த கடன் பிரச்சனையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நான் ஜெயிக்க முடியும், இந்த வியாதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் ஜெயிக்க முடியும், இது எனக்கு ஒரு சவால், இந்த சவாலை நான் ஜெயிப்பேன், இந்த வியாதி எனக்கு ஒரு சவால், இந்த கேன்சர் எனக்கு ஒரு சவால், இந்த கடன் பிரச்சனை எனக்கு ஒரு சவால், இந்த சவாலை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயிப்பேன் என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு வேண்டும். நிச்சயமாக நம்மால் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்க, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் சொல்லி சொல்றாரு, நான் உலகத்தை அவர் ஜெயித்தால் நாமும் ஜெயிக்க முடியும். உலகத்தில் எத்தனையோ பேர் சவால் விட்டார்கள். சென்னையை ஆட்டோ சங்கர் என்கிற ஒரு மனிதன் சவாலாய் வாழ்ந்தவர், போலீஸ்காரர்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக அவன் விளங்கினான். ரெண்டு ஸ்டேட்டுக்கும் ஒரு மனிதன் சவாலாய் வாழ்ந்தான், சந்தன கடத்தல் வீரப்பன், பின் லேடன் அமெரிக்காவிற்கே சவாலாய் வாழ்ந்தான். இவர்கள்லாம் உலகத்துல சவால் விடக்கூடிய நபர்களா இருந்தார்கள். ஆனால் அவருடைய சவால் கொஞ்ச நாட்கள் கொஞ்ச வருடம் அப்படிதான் இருந்தது. உண்மையிலே சவால் விடக்கூடிய நபர்கள் யார் தெரியுமா? பரிசுத்தமும் மகிமையும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் தான் சவால் விடக்கூடிய நபர்கள். பரிசுத்தத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறவர்களா இருக்க வேண்டும். பாவத்தை பார்த்து சவால் விடணும், இந்த பாவத்தை நான் ஜெயிப்பேன், இந்த இச்சையை நான் ஜெயிப்பேன், இந்த கோபத்தை நான் ஜெயிப்பேன், இயேசு எனக்குள்ளாய் இருக்கிறேன், நான் சவால் உள்ள நபராய் வாழ்வேன், ஊழியத்தை கட்டுவேன், ஊழியம் செய்வேன் என்று சவால் விடுகிற நபர்களாய் வாழவேன். நீங்கள் வாழவேன். இதை வலியுறுத்தும்படி தான் சொல்லுகிறேன், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறேன். இல்லை, மறைந்திருக்கிற வார்த்தை சவால். அதற்கு முன்பாக சொல்லுகிறார், நீங்கள் குசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள், நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்களுக்கு இடர்கள் உண்டாக்க நடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாரு. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்கள் கடைசியா சொல்ற நெச்சியடின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல கடைசியா சொல்றப்பா ஒட்டுமொத்தமா நான் அவரை பின்பற்றுறேன், அவரை போலவே வாழ்றேன், என்ன பின்பற்றுறேன். இன்றைக்கு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிற நாம் சொல்ல வேண்டியதுமா, என்னை பின்பற்றுங்கள். மற்றவர்கள் சொன்னால் அவர்களை பின்பற்ற வேண்டும், அவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள். பிடிக்க விரும்புகிறேன், யோசேப்பை உதாரணமாய் நான் வைத்துக் கொள்ளுங்கள். பாவம் அவனை படையெடுக்கிறது, போத்திபார் மனைவி மூலமாக படையெடுக்கிறது, நித்தம் நித்தம் அவனை தொந்தரவு செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அடிக்கடி பலவிதமான யோசனைகளிலே அவன் சிந்தித்துக் கொண்டிருந்த ஒரு நாள் அந்த பாவம் அவனை வஞ்சிக்கும்படியாய் வரும்பொழுது ஸ்தோத்திரம், சவாலாய் அந்த போத்திபார் மனைவியினுடைய அந்த ஆசைக்கு இடம் கொடுக்காமல், தன்னுடைய ஆசைக்கு இடம் கொடுக்காமல் தேவனுடைய பிள்ளை என்பதை நிரூபித்து அந்த பாவத்திற்கு விலகி சவாலாய் வாழ்ந்தான். பாவம் அவன் இடத்தில் நெருங்கும் பொழுது அவன் அதற்கு அவனுக்கு ஒத்து போக விரும்பவே இல்லை. அந்த வஸ்திரத்தை அவள் ஸ்தோத்திரம் பின்தொடரும் போது அதை விட்டு ஓடுகிறவனாய் இருந்தான். தானியேல் சிங்கத்துல போட்டாலும் பரவாயில்ல, நான் செய்து வருகிற மூன்று வேளை ஜபத்தை செய்தே ஆவேன். சிங்கத்துல போட்டாலும் பரவாயில்ல, விலகினாம் பாருங்க, ஜபத்தை செய்தான் பாருங்க, அதுதான் சவால். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பரவாயில்ல சொல்றாங்க, அப்பா நீ இத செஞ்சா உன்ன போட்டுருவோம் நெருப்புல, பரவாயில்ல ரைட், அது உண்மை, நார்மலான பேச்சு. ஏழு மடங்கு சூடாக்குனாலும் நான் நீ சொல்ற அந்த பொற்சிலையை வணங்க மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியமாய் தேவனுக்கு நின்றார்கள் பார்த்தீங்களா, அதுதாங்க சவால். சுவிசேஷம் சொல்லாத, இயேசுவை பத்தி சொல்லாத, கல்லடிச்சே உன்னை கொன்றுவோம், தேவனை பார்த்து ஜனங்கள் சொல்லி இருப்பார்கள். ஆனால்
நீங்கள் கல்லடித்து கொண்டாலும் சரி, என் ஜீவன் போனாலும் இந்த இயேசு கிறிஸ்துவின் அன்பை நான் அறிவிப்பேன் என்று சொல்லி அங்கே தீவிரமாய் பிரசங்கித்தான். பார்த்தீர்களா? ஸ்டேவான், ஸ்டீபன், தட் இஸ் சேலஞ்ச். இன்னும் நான் ஏராளமாய் சொல்லிக் கொண்டே போகலாம். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, வாலிபர்களே, அன்பு தங்கை சகோதரமார்களே, ஆண்டுடைய அன்பை சவாலாய் வாழ்ந்த இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் சவால் விடுகிற ஒரு நபர்களாய் முடிக்கிறேன்.